السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر 457. அன்பிற்குரிய அவர்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் இந்த பூவுலகத்தில் வந்தித்தார்கள் நற்குணங்களை கற்றுத்தருவதற்காக. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகளை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் காண்பிக்காத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களுடைய முன்மாதிரி இல்லாத ஒரு செயலும் இந்த பூவுலகத்தில் கிடையாது. எல்லாவற்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை பின்பற்றி வாழக்கூடிய நபர் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் செல்வாக்கையும் பெறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய நல்லொழுக்கங்களில் அப்துல்லாஹின் அம்ரு ரதியுல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய இந்த ஹதீஸ் மிக பிரபலமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் காண்பித்த இந்த வழிமுறை மக்களால் எல்லா நிலையிலும் வரவேற்கப்படுகிறது. லா யஹில்லு லிரஜுலின் அன் யுஃபர்ரிக பைன இஸ்னைனி இல்லா பிஇஸ்னிஹிமா. ஒரு மனிதனுக்கு ஹலால் அல்ல, ஒரு மனிதனுக்கு கூடுமானது அல்ல, அன் யுஃபர்ரிக பைன இஸ்னைனி இல்லா பிஇஸ்னிஹிமா, இரண்டு நபர்கள் அவர்களுக்கு இடையில் சென்று பிரிப்பது என்பது. இரண்டு நபர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நட்புறவாட இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்து கொண்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மூன்றாவது நபராக நாம் அந்த வழியில் செல்லுகிறோம். நாம் அவர்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் நிலையில் அவருடைய ரகசியமான அல்லது அவர்களுடைய நட்புறவாடலில் நாம் சென்று நடுவில் அமர்ந்து அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. இல்லா பிஇஸ்னிஹிமா, அவருடைய சம்மதம் இருந்தால் தவறில்லை. இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள், நல்ல பழக்கமானவர்கள். அவர்கள் மீது சலாமை சொன்னபோது அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் நம்மை வரவேற்றார்கள். அப்படி இருக்கும்போது நாம் அவரிடத்தில் சென்று கொண்டு நாம் அமரலாமே தவிர, இரண்டு நபர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மூன்றாவது நபராக நாம் நடுவில் சென்று அவர்களுடைய பேச்சுக்களில் இடையூறு ஏற்படுத்துவது என்பது கூடாது, அமர்வது என்பது கூடாது, அவருடைய சம்மதம் வேண்டும். இது மட்டுமல்ல, இரண்டு நண்பர்கள் நடுவில் நாம் சென்று அவர்களிடத்தில் ஃபித்னாவை பேசி இருவருடைய அந்த நட்பையும் நாம் உடைத்துவிடக்கூடாது. அது இஸ்லாத்தில் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இரு நபர்களுக்கிடையில் வெறுப்பு இருக்கும்போது அதை சுல்ஹு செய்வதற்காக அவர்களுக்கு மத்தியில் மீண்டும் அந்த மஹப்பத்தை வளர்ப்பதற்காக நாம் முயற்சி செய்யும் போது அல்லாஹு தஆலா அதன் காரணமாக மிகப்பெரிய சவாபையும் நற்கூலி நமக்கு தருகின்றார். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழும் நல்லோர்கள் கூட்டத்தை நம்மை உட்படுத்தி அறிவுரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் 4845 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.